ஸ்கூல் புக் லெக்சர்ஸ். ஸோ இது என்ன சீரீஸ் பார்த்திங்கன்னா, நைன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்ட் சயின்ஸ் புக்கில் பொல்யூஷன் அண்ட் ஓசோன் டிப்ளீஷனோட பார்ட் 4. ஸோ இது ரொம்ப பெரிய சீரீஸாக போயிட்டுருக்கு. இன்னும் வந்து ஒரு ஓசோன் டிப்ளீஷன் அப்படின்னு பார்ட் 5ல பார்ப்போம். அதுக்கப்புறம் புக் பேக் க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து ஏர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் இதை தான் பார்ப்பீங்க. சாயில் பொல்யூஷன் பார்த்துருக்கீங்க, ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் பார்த்துருக்கீங்க. ஸோ இது ஏன் படிக்கிறோம், இந்த சாப்டர் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் அனலைஸ் பண்ணும்போது சில க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆனால் குளோரோ ஃப்ளோரோ கார்பன், மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டு அது எங்கெந்த ரிலீஸ் ஆகுதுன்னு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம எந்த ஆன்சர் தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பார்க்க போகிற பார்ட் 4ல தான் இருக்குது. ஸோ இந்த சோர்ஸ் என்ன அப்படின்னா, நைன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்ட் சயின்ஸ் புக் டேர்ம் 3ல சாப்டர் வந்து பொல்யூஷன் அண்ட் ஓசோன் டிப்ளீஷன்ற சாப்டர். ஸோ இந்த வீடியோ சீரீஸ் ஒரு 5 பார்ட்டு, ஒரு புக் பேக் க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர் கவர் பண்ணிங்கன்னா என்ன சிலபஸ் கவர் ஆகும் அப்படின்னா, யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸில் ஜுவாலஜிக்கு கீழே என்விரான்மெண்ட், எக்காலஜி, ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு சிலபஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்ட் 4 அப்படின்றனால 42nd ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த எஃபிஷியன்ட் வே ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், பிகாஸ் நம்மளோட நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த ஆர்ஓ வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதோட ப்ரொசீஜர், தட் மீன்ஸ் இதோட பேக்ரவுண்ட் லாஜிக் என்ன அப்படின்னா, ஸோ அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இருக்க ஒரு லிக்விட் மேலே நீங்கள் வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணுறீங்க. ப்ரெஷர் அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து ஒரு ஆர்ஓ மெம்பர் இருக்குது, தட் மீன்ஸ் ஒரு மெம்பரேன் இருக்குது. அந்த மெம்பரேன் வந்து டென்ஸ் லேயராக இருக்கும், அதனால் வாட்டரை மட்டும்தான் பாஸ் பண்ண அலோ பண்ணும். அதில் இருக்க சொல்யூட், அந்த இதாக இருக்க டிசால்வ் ஆகிருக்க காம்பவுண்ட்ஸ் வந்து அந்த சைடே இருக்கும். ஸோ அப்போ இந்த சைடு வரும்போது உங்களுக்கு ப்யூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ இது எதுக்காக, எந்த பெஸ்ட் பர்பஸ் எது யூஸ் பண்ணலான்னா, சீ வாட்டரை வந்து டீசாலினேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ தட் அதனால தான் வந்து சில வீட்டில் வந்து கிரவுண்ட் வாட்டர் எடுக்கும்போது அந்த உப்பு தண்ணியை பியூர் வாட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்ஓ வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செர்னோபைல் டிசாஸ்டர். செர்னோபைல் டிசாஸ்டர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஃபேக்ஸில் வந்து ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷனால் ஒரு டிசாஸ்டர் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, செர்னோபைல் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷனால் நிறைய பேர் வந்து நிறைய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை வந்து சுவாசித்து சுற்றி இருக்க மக்கள் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகி நிறைய டிசீஸ் வந்திருக்கு. இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் வந்து ஹிரோஷிமா நாகசாயில் அந்த ஆட்டம் பாம் போட்டதை விட 100 times மோர் எக்ஸ்போஷர் ஆமாம். ஸோ இந்த மக்கள்கிட்டேருந்து வாழ்ந்த குழந்தை பிறந்திருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபர்மிட்டிஸ், ஏதாவது டிசார்டரில் பிறந்திருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி தைராய்டு கேன்சர். ஸோ இது வந்து தைராய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து இருக்க ஒரு செல் வந்து டியூமர் ஆயிடுச்சு அப்படின்னா தைராய்டு கேன்சர். ஸோ அந்த மாதிரி தைராய்டு கேன்சர் வந்து வருமா. நெக்ஸ்ட் வந்து நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன்னா என்னென்னா, அன்வான்ட் அண்ட் அன்பிளசன்ட் சவுண்ட் அனிமல்ஸ்க்கும் சரி ஹியூமன்ஸ்க்கும் சரி நிறைய இம்பாக்டை வந்து கொடுக்கும். ஸோ சவுண்ட் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, டெசிபலில் மெஷர் பண்ணுவாங்க. நம்மளோட ஹியூமனுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிறது எந்த ரேஞ்ச் டெசிபல்னா, 120 decibelக்கு மேலே என்ன சவுண்டாக இருந்தாலும் அது வந்து ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் பீங்ஸ். ஸோ சோர்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல்லேருந்து வருது, ரோட், ரெயில், ஏர் டிரான்ஸ்போர்ட்லேருந்து வருது, லவுட் ஸ்பீக்கர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ எஃபெக்ட்ஸ் என்னென்னா, ரொம்ப நாய்ஸ் பொல்யூட் ஆகிருக்க இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட ஹார்ட் பீட்டு, ப்ரீத்திங், சுவாசம், உங்களோட பிளட் வெசல் வந்து அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் ஆகும், அதாவது குறையும் இந்த செஞ்சு அதோட வாலோட வலி வந்து ரொம்ப குறையும். நெக்ஸ்ட்டு ஹெட்டேக், தலைவலி வரும், தூக்கம் இருக்காது, ரொம்ப இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட ப்ரொடக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கும். ஸோ ரொம்ப லவுட் நாய்ஸ், 130 decibelக்கு மேலே இருந்துச்சுன்னா ஏர் ட்ரம்மும் காக்லியோ ஹேர் செல்ஸ் ஆஃப் காக்லியாவும் டேமேஜ் ஆகும். அதனால உங்களுக்கு டெம்பரரி இல்லை பெர்மனெண்ட் லாஸ் ஆஃப் ஹியரிங் வரும். ஸோ ஏர் ட்ரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு ஏர் ட்ரம்னு சொல்லுவோம், இது வந்து காக்லியா. ஸோ இது ரெண்டுமே டேமேஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 130 decibelக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் லவுட் நாய்ஸை கேட்டிங்க அப்படின்னா, அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து பாதிக்கும் இந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன் இருக்க ஏரியாவில் இருந்தாங்கன்னா. ஸோ இதுக்கு கண்ட்ரோல் மெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸை வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்லேருந்து தள்ளி வைக்கணும். ஸோ ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குன்னா அதை சுற்றி வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப அவுட்டர் ஸ்பேஸ் ஆஃப் சிட்டி, அவுட்டர் ஸ்பேஸ் ஆஃப் இதில் வந்து இருக்கணும் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கப்புறம் ட்ரீஸை வந்து இந்த மாதிரி ரோட் சைடு இல்லை இண்டஸ்ட்ரீஸ் சுற்றி, ஹைவேஸ் இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரீஸை வந்து பிளான் பண்ணியிருக்கணும். ஸோ தட் அது வந்து நாய்ஸை அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் மெஷினரி
மெஷினரியாக இருந்தாலும் சரி மோட்டார் வெஹிக்கலாக இருந்தாலும் ஸோ ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணும், அதனால் நாய்ஸ் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லவுட் ஸ்பீக்கர் அண்ட் கிராக்கர்ஸ், இதனால தான் நம்மளுக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷன் மட்டும் இல்லை ஏர் பொல்யூஷனும் வந்து கிராக்கர்ஸால் வரும். ஸோ அதனால தான் லாஸ்ட் டைம் கூட நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து சில டைம் மட்டும்தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் மினிமைஸ் தி ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இது வந்து சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கேன், என்னென்னா இந்த இந்த ஈவெண்ட் நடந்துச்சுன்னா இவ்வளோ டெசிபிள் வரும். தட் மீன்ஸ் ஜெட் ஏர்க்ராஃப்ட் வந்து டேக் ஆஃப் ஆச்சுன்னா 145 டெசிபிள், ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது சிட்டியில் அப்படின்னா 90 டெசிபிள் இருக்கும். வேக்கம் கிளீனர் 85 டெசிபிள் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏர் கண்டிஷனர் விண்டோ ஏர் கண்டிஷனர் வந்து 60 டெசிபிள், நார்மல் ஸ்பீச் வந்து 60 டெசிபிள். நெக்ஸ்ட் வந்து குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் அப்படின்னா என்னென்னா அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைனா எர்த்தை வந்து வார்ம் பண்ணுது, ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று. அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால், அதாவது அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும், அப்படி இல்லைனா எர்த்து வந்து வார்ம் ஆகும். ஸோ இதோட ரூட் காஸ் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சோட ரூட் காஸ் என்ன அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் காஸ்ட் பை க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ராப்பிங் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன் பை க்ரீன் ஹவுஸ் கேஸ் இன் அட்மாஸ்பியர் லீடிங் டு ரைஸ் இன் எர்த்ஸ் டெம்பரேச்சர். இப்போது சன்னோட எனர்ஜி வந்து வருது எர்த்துக்கு, வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் எர்த்துலேருந்து. ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேடியேஷன் வந்து அட்மாஸ்பியரில் இருக்க க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து அப்சார்ப் பண்ணி எர்த்தை வந்து ரொம்ப ஹீட் பண்ணும், ஸோ வார்ம் பண்ணும். அந்த கான்செப்ட் பேர் தான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ எதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணதோ அது வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, மீத்தேன் இருக்குது, நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது, குளோரோஃப்ளோரோ கார்பன் இருக்குது. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற இன்ஃப்ராரெட் ரேடிய வேவ்ஸை அப்சார்ப் பண்ணி டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுக்கு இது எங்கே நடக்கும்னா க்ரீன் ஹவுஸில் நடக்கும். க்ரீன் ஹவுஸ் அப்படின்னா என்னென்னா சும்மா ஒரு ஸ்ட்ரக்சர், ஸோ இந்த மாதிரி கிளாஸால் மேடாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பிளாஸ்டிக்கால் மேடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், வார்மாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், காரை சொல்லலாம். காரோட கிளாஸ் டோரை வந்து, தட் மீன்ஸ் விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாடிஃபைடு ஹீட் இருக்க இடத்துல சன்லைட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் உள்ள காருக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அது அந்த எஃபெக்ட் வந்து க்ரீன் ஹவுஸோட எஃபெக்ட் தான். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எங்கெந்தெல்லாம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நம்மளுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைட் பார்த்தீங்கன்னா பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ், டீஃபாரஸ்ட்ரேஷன், அனிமல்ஸோட ரெஸ்பிரேஷன், டீகேயிங் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். ஸோ ஆர்கானிக் மேட்டர் டீகே ஆச்சுன்னா அனிமல்ஸ் நம்ம ரெஸ்பிரேஷன், டீஃபாரஸ்ட்ரேஷன், பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல். மீத்தேன் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக டிகம்போஸ் ஆகாமல் இன்கம்ப்ளீட்டாக டிகம்போஸ் ஆகுது. மெத்தனோஜெனிக் பாக்டீரியா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து மீத்தேன் வந்து ரிலீஸ் ஆகும். அப்புறம் வந்து என்டரிக் ஃபெர்மெண்டேஷன் இன் கவுலையும் ஃப்ளட்டட் ரைஸ் ஃபீல்ட்ஸ்ல இருந்து வரும். என்டரிக் ஃபெர்மெண்டேஷன் இன் கவுல, கவுல வந்து டைஜஷனில் ஒன் ஆஃப் த பார்ட் வந்து இது. ஸோ அப்போ வந்து மீத்தேன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைட் மாதிரி நைட்ரஸ் ஆக்சைட்லேயும் ஃபாசில் ஃபியூல்ஸ் பர்ன் ஆகும் போது ப்ரொடியூஸ் ஆகும். இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் லைக் ப்ளஃபிங். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஆப்ஷன்ஸில் வந்து நைட்ரஸ் ஆக்சைட் ப்ளஃபிங் கொடுத்துருப்பாங்க, கார்பன் டை ஆக்சைட் பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே இருக்கிற ரெண்டு தான் மேபி மிஸ்மேட்சாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிஎஃப்சி வந்து ரெஃப்ரிஜரேட்டர், ஏரோசோல், சால்வெண்ட்டில் வந்து கூலன் கேஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து 49th ஸ்லைடில் இருக்கும். ஸோ அந்த க்வெஸ்சன் பார்க்கறதுக்காக நம்ம வந்து செகண்ட் ஸ்லைட்க்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் ரெஃப்ரிஜரேட்டர், சால்வெண்ட், ஏரோசோல்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். மீத்தேன் வந்து என்ட்ரிக் ஃபெர்மெண்டேஷன் இன் கவ், நைட்ரஸ் ஆக்சைடு தான் வந்து ப்ளஃபிங் ஆஃப் ஃபீல்ஸ், கார்பன் டை ஆக்சைடு வந்து பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால இது வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 49th ஸ்லைடு. ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதோட ரிலீஸ் ஆகிற இடம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங்கால் என்ன எஃபெக்ட் வருது அப்படின்னா சீ லெவல் வந்து ரைஸ் ஆகும், ஏன்னா கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆகும், வாட்டரோட தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து பாதிக்கும். அப்போ சீ லெவல் ரைஸ் ஆச்சுன்னா கோஸ்டல் ஏரியாஸில் இருக்க, தட் மீன்ஸ் கடலோரத்தில் இருக்க ஏரியாஸ், சிட்டிஸாக இருந்தாலும் சரி கேபிட்டல்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து சப்மர்ஜ் ஆகும்.
நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா சில ஏரியாஸை வந்து ஹாட் பண்ணும், சில ஏரியாஸை வந்து கோல்டர் ஆக்கும். அப்புறம் ரெயின்ஃபால் பேட்டர்ன் வந்து மாறும். ரெயின்ஃபால் பேட்டர்ன் மாறிச்சுன்னா சில ஏரியாஸை வந்து இந்த மாதிரி ட்ராட் சாரி ஃப்ளட்டு வரும். ஸோ நம்மளுக்கு சென்னை ஃப்ளட்டு, ஒடிஷா ஃப்ளட்டு, கேரளா ஃப்ளட், ஸோ இதெல்லாம் வந்து குளோபல் வார்மிங்கோட ஒன் ஆஃப் த எஃபெக்ட் தான். ஸோ குளோபல் வார்மிங்கால் எஃபெக்ட் தான் நம்மளுக்கு. அதே மாதிரி சீ லெவல் ரைஸில் வந்து சம்திங் ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து பாதிக்கிறனால தான் வந்து குளோபல் வார்மிங் 3 டிகிரி செல்சியஸை கூட ரைஸ் ஆகாமல் பார்த்துக்கணும், 2 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ் கான்ஃபரன்ஸில் வந்து அக்ரிமெண்ட்லாம் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க வேர்ல்டு கண்ட்ரீஸை. நெக்ஸ்ட்டு வந்து க்ராப் அண்ட் ஃபாரஸ்ட் வந்து இன்செக்ட் பெஸ்டால் வந்து அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வாட்டர் பார்ன் இன்செக்ட் பார்ன் டிசீஸான மலேரியா டெங்கு எல்லாம் வந்து டெம்பரேட் கண்ட்ரீஸ்க்கு வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பயோடைவர்சிட்டி வந்து லாஸ் ஆகும், சில கோரல் ரீவ்ஸ் அண்ட் மற்ற ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டென்ட் ஆகும். ஸோ குளோபல் வார்மிங்கை ரெடியூஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். எப்படின்னா ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்து அது வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இல்லையா அப்படின்னு தெரியும். ஸோ அதை பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட்டு சிஎஃப்எல் பல்ப், சிஎஃப்எல் பல்ப் வந்து ரொம்ப காஸ்ட்டாக இருந்தாலும் பட் வந்து இட் யூஸஸ் லெஸ் ஹீட், அதே மாதிரி ஸ்லோவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டரை முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ் அண்ட் ரூல்ஸ், ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன லாஸ் அண்ட் ரூல்ஸ் வச்சுருக்காங்க இந்த பொல்யூஷன்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குனா, வாட்டர் ப்ரிவென்ஷன் வந்து 1974, ஃபாரஸ்ட் ஆக்ட் 1980, ஏர் ப்ரிவென்ஷன் 1981, என்விரான்மெண்டல் பொல்யூஷன் 1986, மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட் 1988. ஸோ இந்த வீடியோ சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.